அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்முடைய புரிதல் என்னென்னா, போலி குருமார்கள். இந்த போலி குருமார்களை பற்றி நம்முடைய சித்தர்கள் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைய வரையிலும் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாமல் போயிட்டு போலி குருமார்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்வையும் சீரச்சிக்கிட்டுகிற வந்து பல பேரை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அப்படி ஒரு சித்தபெருமான் இந்த போலி குருமார்களை பற்றின நாலே நாலு வரியில் அற்புதமாக சொல்லி வச்சுருக்கார். அந்த கவிதையை பார்ப்போம். பார்த்துட்டு பிற்பாடு நம்முடைய புரிதலை உங்களோட பகிர்றேன். குருட்டினை நீங்கா குருவினை கொண்டு, குருட்டினை நீக்கா குருவுடன் கூடி, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி, குருடும் குருடும் குழிவுமாமே. ரொம்ப அற்புதமாக சொல்லி வச்சுருப்பார். என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு என்பவர் தன்னுடைய அறியாமையை, தன்னுடைய மூலத்தை உணர்ந்தவர். தன்னுடைய அறியாமையை அழித்து தன்னுடைய மூலத்தை உணர்ந்தவர். அப்படி உணர்ந்த குரு தான் மற்றவர்களுடைய அறியாமையை அழிக்க ஒரு நெருப்பு பிழம்பாக இருப்பார், ஞான பிழம்பாக இருப்பார். ஆனால் இங்கே சொல்கிறாங்க பாருங்க, இன்றைக்கி நாம் பார்க்கின்ற எண்ணற்ற குருமார்கள், இந்த போலி குருமார்கள் தன்னுடைய குருட்டினையை, தன்னுடைய அறியாமை என்ற குருட்டினையை நீங்காத இந்த குருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. என்கிட்ட வாங்க, உங்களுடைய அறியாமை குருட்டை நான் விளக்குறேன், உங்களுடைய பாவத்திலிருந்து நான் உங்களுக்கு விடுபட வழிமுறைகள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குற்றங்களையே நீங்களை, தன்னுடைய உலக்குருட்டையே நீங்காத குரு ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்கிறான், உன்னுடைய குருட்டை நான் நீக்கிறேன் சொல்லிட்டு. இவனும் என்ன பண்ணுறான், இந்த இவனே ஒரு குருடன் என்று அறியாமல் அந்த குருடன்கிட்ட இந்த குருடன் கூட்டு சேர்ந்து இரண்டு குருடுமே என்ன பண்ணுதுன்னா, குருட்டாட்டம் ஆடுதான். பக்கத்தில் ஒரு பெருங்குழி இது. அப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெருங்குழியை வந்து உணராமல், அறியாமல், விழிப்பு நிலை இல்லாமல் ரெண்டு குருடன் என்ன பண்ணுதுன்னா, குருட்டாட்டம் ஆடி ஒரு கட்டத்தில் போய் அந்த பாழும் குழியில் விழுது. அப்போ அதுவும் மோட்சகதி அடையில, அதை தேடி வந்த இதுவும் மோட்சகதி அடையில. இப்படித்தான் இன்றைக்கி பெரும்பாலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது யாருடைய குற்றம், போய் சேர்ந்த மக்களுடைய குற்றமா? இல்லை, ஏன்னா எத்த தின்னா பித்த தெளியும்னு சொல்லிட்டு அலைந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்ச்சியான விளம்பரங்களையும் வார்த்தை ஜாலங்களையும் பார்த்து மயங்கிடுவாங்க. மயங்கிட்டு போய் உட்காரும் போது தான் வந்து அப்பயும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மயங்கிட்டு அங்கே போய் அவங்களுக்கு அந்த பேச்சுகளுக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஆட்டப்பாட்டங்களுக்கெல்லாம் அடிமையாயிட்டு தன்னை மறந்து இவனும் போய் குழியில் விழறான். அன்பானவர்களே, நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு நபரும் நம்ம கையை பிடிச்சி கடைசி வரலும் கூட்டு போயிடலாம் வந்து மேல்நிலை அடைய வைக்க முடியாது. தான் செய்து ஒரு பயிற்சியை தன்னிறைவடைந்து விழிப்பு நிலை அடைந்து தன்னுள் ஒரு முழுமை பேரை உணர்ந்த பிற்பாடு அந்த வழிமுறைகளை இன்னோருக்கு நாம் போதிக்கின்ற பொழுது அதை கேட்டு அவர்கள் வந்து அதை வாழ்விலை பின்பற்றி அதை பயிற்சியாக மேற்கொள்ளுகின்ற பொழுது தான் மாற்றம் நிகழும். அப்படி மாற்றம், எனக்குள்ளே ஒரு சுய மாற்றம் நிகழாமல் நான் எத்தனை ஆண்டுகள் நான் எந்த விதமான உயர்நிலை பயிற்சி செய்தால் கூட அது போலி தான். எனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழணும். நான் தியானம் செஞ்சால் எனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழணும். எனக்குள்ளே ஒரு மேலான நிலையை நான் உணரணும். அப்படி உணராமல் யாரோ சொன்னதை நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனார்ன்ற மாதிரி நான் உட்காந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன்னா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் தியானம் செய்கிறீங்க, யோகா செய்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பயிற்சியை அப்படியே மக்கப் பண்ணி பண்ணால் எந்த மாற்றம் நிகழாது. அதுக்குள்ளே சில மாற்றங்களையும் சில நுட்பங்களையும் உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து அப்ளை பண்ணி செஞ்சால் மட்டும்தான் மாற்றம் நிகழும். அப்படி நிகழாத வரையில் உங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி போலி குருமார்கள் வந்து நம்முடைய வாழ்விலே மாற்றிலாம் அமைக்க முடியாது. இந்த வாழ்விலே
யாரும் வந்து புதுசாக நம்மளை வந்து மாற்றிலாம் அமைச்சிட முடியாது. நாம் தான் கர்த்தா, நம்முடைய வாழ்விற்கு நாம் தான் கர்த்தா. நாம் தான் நம்ம வாழ்வை மாற்றி அமைக்க முடியும். நம்ம தான் நம்முடைய அறிவை வந்து செதுக்க முடியுமே தவிர, வெளியிருக்கிறதுலாம் நம்மளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிவிடும் தவிர, வெளியிருக்கிற டூலே வந்து உள்ளுக்குள்ள எல்லா மாற்றத்தையும் நிகழ்த்தாது. நாம் நினச்சிட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கிற பெரும்பகுதியான குருன்னு சொல்லிட்டு சுற்றிருக்கிறவங்கெல்லாம் முதல்ல தன்னைத்தான் உணர்ந்தாங்களானே தெரியாது. நாம் போய் அவங்களை விமர்சிக்க வேண்டியிருந்த அவசியமும் கிடையாது, அது அவங்க பிரச்சனை. நாம் ஜாக்கிரதையாக நமக்குள்ளே மாற்றம் நிகழக்கூடிய எளிமையான பயிற்சிகள் கூட போதுமானது தான். இந்த மாதிரி நம்மளை போய் முழுமையாக நம்ம ஏமாறாமல் விழிப்புணர்வோட, இது கூட ஒரு விழிப்புணர்வு தேவை. ஒரு குரு வந்து குருவை நம்ம சந்தேகமும் பண்ணக்கூடாது, அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. அதனால் ஒரு எந்த குருவாகட்டும், அது போலி குருவானா இருக்கட்டும் இல்லை வந்து உண்மை குருவானா இருக்கட்டும், ஆனால் அவரை போய் நீங்கள் அப்படியே பின்தொடர்ந்ததை விட்டுட்டு அவர் சொன்ன நுட்பங்களை வந்து நீங்கள் பின்தொடருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் நீங்களாக இருந்து பின்தொடருங்க. அவரை விட்டுருங்க, அவர் சொன்ன நுட்பங்களை மட்டும் எடுத்துகிட்டு பின்தொடருங்க. அதிலிருந்து உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தால் அதுதான் மேன்மை, அதுதான் உண்மையான குருவுக்கு உண்டான ஒரு அழகு. என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க சொல்லி சுற்றுறது உண்மையான குருவுக்கு உண்டான அழகும் கிடையாது. அப்படி போய் நீங்கள் சுற்றினா நீங்களும் ஒரு உண்மையான மாணவனும் கிடையாது என்ற புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கே இன்றே யார் பின்னாடியும் போகாமல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட உன்னதமான அந்த கலைகளையும் தியான நுட்பங்களையும் யோக முறைகளையும் நீங்கள் முழுமையாக ஆழ்ந்து அனுபவித்து செய்யுங்க. அப்படி செய்கின்ற போது உங்களுக்குள்ளே நடக்கின்ற மாற்றங்கள், அந்த மாற்றத்தினுடைய வீரியம் பத்தலைன்னா அப்போ தேடி போங்க, பயிற்சி எடுத்துங்க. யார் பின்னாடியும் உட்காராதீங்க. நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய பயிற்சியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மேன்மையான நிலை அடையலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான போலியான இடத்துல போய் சிக்கொண்டு நீங்களும் அந்த போதைக்கு அடிமையாகி வீணாகாதீர்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.